ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 3rd 2021 இந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோபிரிக் பேஸ்டு பில்டிங் ஓப்பன் அட் ஐஐடி ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பயோபிரிக் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் ஹைட்ரோ ஆன்ஸ்லாட் தி ஹிமாலயாஸ் கெனாட் டேக் அப்படின்னு எடிட்டோரியல் கொடுத்துருக்குறாங்க. ஹிமாலயாஸ் அப்படின்னு வரும்போது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அங்கே ஓகேவா நாட் ஓகேவா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் க்ரைம் நெக்லிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பற்றி பார்க்கலாம். தென் ட்ராகன் ஃப்ரூட் ஹிட் இன் பேங்கோட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேங்கோட் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து அங்கே அதிகமாக வளர்த்துட்ருக்குறாங்க. வாட் இஸ் ட்ராகன் ஃப்ரூட், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தென் லாங் வெயிட் ஃபார் டெபியூட்டி ஸ்பீக்கர் ஃபார் லோக்சபான்னு கொடுத்துருக்குறாங்க. டெபியூட்டி ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் லாஸ்ட்டாக நார்த் கொரியா ரிஜெக்ட்ஸ் சைனீஸ் வேக்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைனீஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நார்த் கொரியாவுக்கு வேக்சின் அனுப்பியிருப்பாங்க, பட் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா, யூனிசெஃப் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ யூனிசெஃப் அப்படிங்கிறவங்களை பற்றி அவங்க என்னென்ன மாதிரி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயோ பிரிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிரிக்னா இந்த செங்கல், பயோ அப்படின்னா பயாலஜிக்கல் வேஸ்ட்லேருந்து தயாரிக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோபிரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோபிரிக் அப்படிங்கிறது பயோ வேஸ்ட்லேருந்து தயாரிக்கிற செங்கலை தான் பயோபிரிக் அப்படிம்பாங்க. பயோ வேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா அக்ரோ வேஸ்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ அக்ரோ வேஸ்ட் அப்படிங்கிறதுனா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நம்மளுக்கு என்னென்ன வேஸ்ட்லாம் கிடைக்குதோ. இப்போ வந்து மரம் வெட்டுறோம் அப்படின்னா அந்த மரத்தில் சின்ன சின்ன பட்டைகள் விழும்ல, அது அதுக்கப்புறமாட்டி அக்ரி பண்ணினதுக்கப்புறமா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஊமி, அதுக்கப்புறமேட்டு அந்த வைக்கோல், மிச்சம் இருக்கிற அந்த இலைத்தலைகள், ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பயோ வேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பயோ வேஸ்ட்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணுவாங்க. சாப் பண்ணுறது வந்து ரொம்ப மைன்யூட் சைஸில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்போவுமே நம்ம வந்து பிரிக் அப்படின்னா அதுக்கு வந்து சிமெண்ட் ரெடி பண்ணுவோம்ல. இங்கே சிமெண்ட்டாக என்ன வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா லைம் பேஸ்டு ஸ்லரி. ஸ்லரி அப்படிங்கிறது வந்து அந்த சிமெண்ட் கண்டென்ட் மாதிரி இருக்கும்ல அது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஹோமோஜினஸ் மிக்சராக ஆக்குறாங்க. ஹோமோஜினஸ் அப்படின்னா நல்லா எல்லாமே கரெக்டான அளவில் வந்து கலந்துருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு வச்சுருக்குறாங்க. மோல்டு அப்படின்னா ஒரு அச்சு வச்சுருக்குறாங்க செங்கல் மாதிரி. அதில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த அக்ரோ வேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லரி கலந்து வச்சுருப்பாங்கள்ல லைம் பேஸ்டு ஸ்லரி, அதை இதில் ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு ஒரு 1-2 டேஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை அப்படியே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த உடன் அந்த அச்சு இருக்குதுல்ல, ஸோ அந்த அச்சை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு 15-20 நாள் காய வச்சிடறாங்க. காய வச்சதுக்கப்புறமேட்டு அது மேலே ஒரு ரிஜிடாக கோட்டிங் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா அக்ரோ வேஸ்ட் அப்படிங்கும்போது அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடைய வெயிட்டான பொருள் எதையும் அதால் தாங்க முடியாது. ஸோ அது ரொம்ப உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிஜிட் ஸ்கின் கோட்டிங் கொடுக்குறாங்க. அது எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா கார்போனேட் லைம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பயோபிரிக் அப்படிங்கிறது தயாரிப்பாங்க. ஒரு பயோபிரிக் தயாரிக்கிறதுக்கு மினிமம் 30 டேஸ் ஆகும், பிகாஸ் 20 டேஸ் கிட்ட அது வந்து காயறதுலே போயிடும். ஃபர்ஸ்ட் 10 டேஸ் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகும். இதான் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப வெயிட்டான பொருளெல்லாம் இந்த பிரிக் மேலே வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்ட போகிறோம், அந்த பெரிய பில்டிங் வந்து ஹெவி ஸ்ட்ரக்சர் தாங்கணும் அப்படின்னா அதிலலாம் அந்த பயோ வேஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி நம்மளோட அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரும்போது அதில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடாமல் பயோபிரிக்ஸ் வந்து தயாரிக்கலாம். ஸோ பயோபிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி தான் டைம் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபயர்டு கிளே பிரிக் இருக்குதுல்ல, அதாவது செங்கல் சூளைகள்லேருந்து தயாரிப்போம்ல, அந்த மாதிரி சேம் டைம் தான் தேவைப்படும். பட் செங்கல் சூளையிலேருந்து தயாரிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் பயோபிரிக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப சீப்பாக இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்மே ரொம்ப சிம்பிளானது தான். அப்புறமேட்டு இப்போ பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்காது. பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து செங்கல் சூழலில் போய் நம்ம செங்கல் தயாரித்தோம் அப்படின்னா அதனால் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி பொல்யூஷன் நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுன்றாங்க. அப்புறமேட்டு இப்போ கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு போகும்போது அதை ரெடியூஸ் பண்ணுது. கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த பயோபிரிக் வந்து டிகேலாம் ஆகாது. டிகே மீன்ஸ் அது வந்து ரொம்ப அழுகிலாம் போகாது, அதுக்கப்புறமேட்டு அது எதுவும் ஆகாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ஒரு டீகம்போசிஷன் மெட்டீரியலும் இல்லாததுனால கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு வரும்போது அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டுங்க போது அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். ஸோ கார்பன் ஜிங்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய கார்பன் வந்து எமிட் ஆகாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நேச்சுரலாகவே ட்ரை ஆகிரும், அதனால் நம்ம வந்து மெஷின் ட்ரையிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு தேவைப்படாது. மெஷின் ட்ரையிங் அப்படின்னு பண்ணோன்னா மெஷினுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றுவோம், ஸோ அப்போ என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். பட் அங்கே வந்து அப்படி இருக்காதுன்றாங்க. தென் இந்த பயோ
வேஸ்ட்லேருந்து தயாரிக்கிறோம், ஸோ அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இதை தயாரித்து வந்து ஒரு வீடு கட்டுறோம், ஒரு சின்ன ரூம் கட்டுறோம் அப்படின்னா, ஸோ அது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்ன்றாங்க. வெளியிலேருந்து சன்லைட் வரும்போது அது ஒரு பெரிய இன்சுலேஷன், ஒரு காப்பகமாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த இதில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற ஏரியாலலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் கெட்டலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பயோபிரிக் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி செங்கல் தூளை தயாரிக்கும் போது அதுலேருந்து செங்கல் தயாரிக்க எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் இங்கே சேம் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து எந்தெந்த வால் செவரெல்லாம் வந்து ஓவர் ஹெவியான வெயிட் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த இடங்கள்லாம் நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மற்ற மெட்டல்ஸ், அதாவது இப்போ உடன் மெட்டல் தென் மெட்டல் ஸ்ட்ரக்சராக வந்து ஃப்ரேம் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஃபார்ம் ஹவுஸ் கிட்டலாம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் நம்ம ஹவுஸ் வந்து கட்டலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த செங்கலே உடஞ்சிடுச்சு அப்படின்னா புதுசாக நியூவான பயோமாஸ் எடுத்து, ஸோ அதே இதையும் மிக்ஸ் பண்ணி நியூவான பயோபிரிக் வந்து யூஸ் பண்ணலான்றாங்க. அது போக இப்போ வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஃபார்மர்ஸ்க்கு என்ன கிடைக்குதுன்னா இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்கம் ஜெனரேட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் பயோபிரிக் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கிற ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. மேஜர் இஷ்யூ என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல் பண்ணினதில் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹிமாலயன் ரீஜனில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டு இருக்கும் ஓகேவா, ஸோ அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு 4-5 டேஸ்க்கு பேக் ஆர்டிக்கிள் பார்த்துருப்போம், ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு வரும்போது இனிமேல் கட்டக்கூடாதுன்ற மாதிரி நிறையா பேர் வந்து நிறைய கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிலவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 7 இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 7 இது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்காக யார் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆத்தர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டோடைய ஆக்ஷனை இவர் வந்து கிரிட்டிக்கலி பேசியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த அஃபிடவிட்டே ஒரு பெரிய கிரிட்டிசிசம். முக்கியமாக இப்போ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. எதுக்காக உருவாக்கணுமோ அந்த ஒரு பேசிக்கான கோர் மேண்டேட்டே இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி உருவாக்குனதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. நிறைய என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டும் இதான் சொல்கிறாங்க. தென் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2014 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலி 2013 பெரிய ஃப்ளட் வந்திருக்கும். அந்த வெள்ளத்துக்கு முக்கியமான காரணமாக இவங்க என்னத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னால தான் வெள்ளம் வந்து அதிகமாக வருதுன்னு இருப்பாங்க. பட் மினிஸ்ட்ரி லாஸ்ட்டாக 2014 என்ன சொன்னாங்களோ, பட் 2021 இவங்க என்ன சொல்கிறாங்க, 2014 சொன்னதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்றாங்க இல்லையா, இது அப்படியே கம்ப்ளீட்டாக என்னத்த இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்குதுன்றாங்க. தென் பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலிசி டிசிஷன்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ப்ராஜெக்ட்லாம் 50% வரைக்கும் ரீச் பண்ணலையோ அந்த ப்ராஜெக்டெல்லாம் நம்ம வந்து ட்ராப் அவுட் பண்ணிடணும். அது எங்கேன்னா ஹிமாலயாஸில் இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த 7 ப்ராஜெக்ட்மே பார்த்துட்டிங்கன்னா 50%லாம் ரீச் ஆகியிருக்காது. பட் இந்த இதுக்கு வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கிறது இந்த பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸோடைய கருத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த ஒரு புதுசான ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுமே கங்கா ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமாக இவங்களுடைய டிசிஷனுக்கு இவங்களுடைய ஆக்ஷன் அப்படியே தலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஆக்சுவலி என்விரான்மெண்ட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் உருவாக்கணும்னா நம்மளுடைய எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும், நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டான்னு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னால அதில் நிறைய அளவு மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ரிப்பீட்டடாக டிசாஸ்டர்ஸ் இந்த உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்டில் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு முக்கியமான ஏன் வந்து இந்த ரீஜனில் அடிக்கடி இப்படி ஏதாவது டிசாஸ்டர் வருது அப்படின்னா, முக்கியமாக இங்கே வந்து ஹியூமனோட ஆக்டிவிட்டி இருக்குது, போத் டேரக்டாகவும் இருக்குது இன்டெரக்டாகவும் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதே பாயிண்டை தான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் கமிட்டி வந்து ரவி சோப்ரா கமிட்டி. ரவி சோப்ரா கமிட்டி என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா என்விரான்மெண்டல் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா,
அங்கே இருக்கிற நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணணும் ஹிமாலயாஸ்லன்னா அது கண்டிப்பாக டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய கமிட்டி அதுக்கப்புறமும் ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹைட்ரோ பவருக்காக நம்ம அக்செப்ட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ரொம்பவே டேமேஜ் பண்ணுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருவேளை அப்படி ஆல்ரெடி இருக்கிற அந்த 7 ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்டில் சில சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தணும் அந்த டிசைன்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் என்னென்னா, நம்மளுக்கு நல்லா தெரிய வேண்டிய விஷயம், ஹிமாலயாஸ் ரீஜனில் ஏதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பண்ணுனாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காஸ் பண்ணும். இப்போ ஏன் வந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு வரும்போது அங்கே மட்டும் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து வயபிளாக இல்லை, அதாவது கரெக்டான ஆப்ஷனாக இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டேம் அப்படிங்கும்போது அது ரொம்ப சஸ்டைனபிளாக அங்கே இருக்காது. முக்கியமான ரீசன், இப்போ ஹைட்ரோ பவர் அப்படிங்கும்போது நம்ம எதுலேருந்து எடுப்போம்னா, எங்கெல்லாம் வாட்டருடைய அவைலபிலிட்டி ரொம்ப எக்ஸஸாக அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அங்கே தான் நம்ம வந்து ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுவோம். ஹிமாலயாஸில் எங்கேருந்து தண்ணி கிடைக்கும், கிளேஷியர்ஸ்லேருந்து. கிளேஷியர்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற மலைகளில் மூடி இருக்கிற பனிகள்லேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். பட் இப்போ ரீசெண்டாக சூரியன், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸோ வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சு. ஸோ இது என்ன ஆயிடுன்னா, அந்த கிளேஷியர்ஸ்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு, உருகி ஆறாக ஓடி வருது. ஓகே, ஸோ ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம இது வந்து ஹிமாலயா ரீஜன் அப்படின்னா, அப்போ இங்கே உள்ள ரீஜன்லலாம் நம்ம வந்து பெரிய டேம் கட்டி அதிலிருந்து நம்ம ஹைட்ரோ பவர் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த பனியெல்லாம் உருகி போயிடும். ஓகேவா, அப்போ இங்கே உள்ள ஏரியாவுக்கு வாட்டருக்கு நம்ம எங்கே போவோம்? எக்ஸஸாக வாட்டர் இருந்தால் மட்டும்தானே நம்மளால் ஹைட்ரோ பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால சீசன்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. அப்போது ரிவர் ஓடும்போது அந்த ரிவருடைய ஃப்ளோவும் பாதிக்கப்படுது, ஒரு கட்டத்தில் அங்கே தண்ணியே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இப்போ ஹிமாலயா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே உள்ள மவுண்டெயின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம்னா அந்த மவுண்டெயின் சிஸ்டம் ரொம்ப ஃப்ரெஜைலாக ஆகிரும், அப்போ தான் உடையக்கூடியதாக ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இம்பாக்ட் வரும். இப்போ உத்தரகாண்ட் அப்படின்னா எடுத்து பார்க்கும்போது அங்கேன்னு லோக்கல் கம்யூனிட்டி பீப்பிள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு லைவ்லிஹுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அதிக அளவில் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய டேம் கட்டும்போது அங்கே இருக்கிற அந்த ஏரியா, இப்போ ஒரு இவ்வளோ தூரத்துக்கு டேம் கட்டணும்னு எடுத்து வச்சுருக்கணும்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்களோட லைஃப்காக, லைவ்லிஹுட்காக அவங்க எங்கே போவாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று, எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு நம்ம டேம் கட்டுறோம்னா கண்டிப்பாக ஹிமாலயாஸ் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற வாட்டர், ஃபாரஸ்ட் அதெல்லாம் வந்து லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஜைலாக மாற்றும், அது வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்மி பண்ணும் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மக்களால் ஈஸியாக வாங்கக்கூடிய லெவலில் இருக்காது, எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஹிமாலயாஸில் டேம் கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பட் சாத்தியமில்லாத விஷயத்தை நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு நிறைய செலவழித்து டேம் கட்டிட்டோம், இல்லை அந்த மாதிரி ஹைட்ரோ பவரும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அப்படி கிடைக்கிற மின்சாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சீப்பான விலைக்கு விட மாட்டோம்ல, எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமாக தான் வெளியில் எடுக்கணும்னு நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டியோடைய ரேட்டை அதிகப்படுத்துவோம், மக்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் எதுக்காக இதை வந்து எடுத்திருப்பாங்க, இப்போ நம்ம நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம்னா மின்சாரம் அப்படின்னு வரும்போது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், மக்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதில் நிறையா நெகட்டிவ் தான் இருக்குது பாசிட்டிவை விட அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு கன்க்ளூஷனும் இந்த ஆத்தர் சொல்லி முடிக்கிறாரு. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது ஹிமாலயாஸ் ரீஜனில் அதை கொஞ்சம் தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போ கங்கா இருக்குது அப்படின்னா, ஸோ கங்கையோடைய மேலே அப்பர் ரீஜஸ் ஏரியா இருக்கும்ல, ஸோ அந்த ஏரியாலலாம் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கொண்டு வரக்கூடாது, அது வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக சொல்லணும். ஏன்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஹைட்ரோ பவர்லாம் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். என்னதுக்காக என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாங்களோ, ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி என்விரான்மெண்ட் வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பற்றி கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது எல்லா விதமான க்ரைமுக்கும் கொடுக்க மாட்டாங்க, சில க்ரைமுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது எடுத்தோடனே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு போகாமல் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக வரலன்னா கடைசியாக தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு போவாங்க. ப்ரெசென்ட்டாக இப்போ வந்து முக்கியமாக எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக இப்போ செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போது க்ரைம் யார் ஒரு தப்பு பண்ணாங்க, திருட்டு பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து மற்ற மெத்தட்லலாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா கடைசியாக தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாமில் வந்து இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு லேபரேட்டரி டெக்னிக். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க,
அந்த ஃபைலில் வந்து இப்போ ஒருத்தவங்களோட திருடங்களோட கைரேகை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு திருட்டு நடக்குது, அந்த திருட்டு நடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சில சாம்பிள்ஸ், அதாவது சில செல்ஸ் கிடைக்குது. அது செல்ஸில் எப்போவுமே என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்கும். ஸோ எந்தெந்த செல்ஸ்லலாம் டிஎன்ஏ இருக்குன்னா அங்கே வந்து ஸ்கின் சாம்பிள் கிடச்சிது, ஹேரோட சாம்பிள் கிடச்சிது, ஈவன் ஒரு சின்ன முடி போதும். அப்புறம் பிளட் செல்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன நகம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதுலேருந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த செல்லை வந்து ப்யூரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ப்யூரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த டேட்டாபேஸ், அது கூட புதுசாக கிடச்சதை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை பார்த்தா நீங்கள் தெரியும், இது வந்து ஒரு தப்பு பண்ணவருடைய டிஎன்ஏ சாம்பிள், இப்போ மூணு பேரோட சாம்பிள் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த மூணு பேரோட சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது இதே இது யார் கூட மேட்ச் ஆகுது, செகண்டில் சாம்பிள் கூட தான் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க தப்பு பண்ணி அவங்களுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இதோட அப்ளிகேஷன்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபொரன்சிக்ஸில், அதுவும் லீகல் டிஸ்பியூட்ஸ். லீகல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்காக, அது மாதிரி பெட்டர்னிட்டி அப்படின்னு வரும்போது அது டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. பெட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, அவங்க அம்மா யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு ஆர்கன் டோனர்ஸ், இப்போ ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஏ பர்சன் கிட்டேருந்து பி பர்சனுக்கு உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவரோட ஒரு செல், சின்ன செல் எடுத்துகிட்டு இவரோட ஒரு சின்ன செல் எடுத்துகிட்டு லேபில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒரு அலர்ஜிக் எஃபெக்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது அலர்ஜிக் ஆச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டாங்க. அலர்ஜிக்கெலாம் எந்த ரியாக்ஷனும் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடுத்த ஒரு செல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கிட்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவாங்க. ஸோ ஆர்கன் டோனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்களோ அவங்களோட டிஷ்யூஸை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக இதை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு டிசீஸ், இப்போ வந்து ஃபேமிலி டிசீஸ் ஒன்று இருக்குது, இப்போ நம்ம பார்த்துருப்போம் மரபியல் குறைபாடெல்லாம் வந்து பரம்பரையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அப்பா அவங்களுடைய ஜீனெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மாதிரி ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேங்கோட் பஞ்சாயத்தில் இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அதிகமாக வளர்க்குறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டோடைய ஃபர்ஸ்ட் ட்ராகன் ஃப்ரூட் பஞ்சாயத் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லேயுமே ஒவ்வொரு வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ட்ராகன் பிளான்ட்டாக அதை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே என்கரேஜ் பண்ணுறாங்க. இது நம்ம நிறைய இடத்துல இன்ஸ்டாலெல்லாம் அடிக்கடி இந்த பிக் பார்த்துருப்போம், பட் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டோம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கேட்கே ஃபேமிலி அப்படின்றாங்க. இது கேட்கே அப்படின்னா இப்போ வந்து கற்றாழையில் சப்பாத்தி கல்லி அதெல்லாம் வந்து கேக்டே ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி கேக்டே ஃபேமிலி அப்படின்றாங்க. அதில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இது வந்து கிளைம்பிங், கிளைம்பிங் அப்படின்னா கொடி மாதிரி. இப்போ நம்ம மணி பிளான்ட் வந்து ஒரு சின்னது வச்சாலே அது வந்து படர்ந்துகிட்டே போகும்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து படர்ந்துகிட்டே போகும் அப்படின்றாங்க. இது வந்து ட்ரை ஏரியாவில் கூட வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து சென்ட்ரல் அமெரிக்காவை சேர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எபிஃபைட்டிக், எபிஃபைட்டிக் அப்படின்னா என்னென்னா இது ஜஸ்ட்டு அதோட தண்டை மட்டும் நம்ம சாயிலில் வச்சா போதும், அதுக்கப்புறமேட்டு அது வளரும்போது நம்ம ஏதோ ஒரு டயரோ இல்லை ஏதோ ஒரு நூலோ அப்படி கட்டி விட்டோம்னா அது என்ன ஆகிடும்னா ஏர்லேயே ஈஸியாக வந்து க்ரோ ஆகும், லைக் மணி பிளான்ட் மாதிரி. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும் வேக வேகமாக இன்னொரு பிளான்ட் மேலேனா கூட வளர்ந்துட்டே போகும். அதுதான் வந்து எபிஃபைட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா முக்கியமாக மூன் ஃப்ளார் அப்படிம்பாங்க, இல்லைனா லேடி ஆஃப் தி நைட் அப்படிம்பாங்க. ஏன்னா இதோட ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது வந்து நைட்டு தான் பூ பூக்குமாமா, அதனால் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போது ஒரு டைமுக்கே இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணு வயசான ஓல்டு பிளான்ட்டே 25 ஃப்ரூட்ஸ் வந்து தயாரித்து கொடுக்குமா. ஸோ 25 ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு டைமில் கிடைக்கும்போது அதை வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபார்மஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட். அப்புறம் இதை ஜஸ்ட் நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா சீடு வைக்கலாம், இல்லைனா அதோட ஸ்டெம் அதோட தண்டு இருக்குல்ல, ஸோ அதை கட் பண்ணி வச்சாலே அது வந்து ஈஸியாக வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட்டே நம்மளுக்கு வந்து நிறையா ஃப்ரூட் சைக்கிள் கொடுக்கும், 4 to 6 ஃப்ரூட் சைக்கிள்ஸ் கொடுக்கும், அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஏர்ன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் தான் ஃபஸ்ட்லாம் வளர்ந்துச்சு. ட்ராபிக்கல் அப்படின்னா வெப்பமண்டலமான இடங்களில். பட் திஸ் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறாங்க டெம்பரேட் ஏரியாஸில் கூட. ஸோ சில டெம்பரேட் ஏரியா அதுக்கப்புறமேட்டு ட்ராபிக் ஏரியாவுடைய ஃபுல் ஏரியாலையும் இது வளர்க்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா, இஸ்ரேல், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, தென் ட்ராபிக்கல் சவுத் அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இவங்க எல்லாருமே இந்த ரெட் கலரில் காமிச்ச எல்லாருமே வந்து வளர்க்குறாங்க. இது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் ஏரியாவில் தான் இருந்துச்சு, இப்போ வந்து ட்ராபிக்கல் அஸ் வெல் அஸ் டெம்பரேட் ரீஜன்லையும் வளர்க்குறாங்க. டெம்பரேட் அப்படிங்கிறது மிதமான வெப்பநிலை உள்ள அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இது வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது லோக்சபாவில் அவருடைய
இடம் வந்து வேக்கண்ட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க டெல்லி கவர்மெண்ட். ஸோ அது என்னென்னா, இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 93 அப்படிங்கிறத நம்ம மீறுந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எப்படி எலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்சபாவோட மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த மெம்பர்ஸ் கிட்டே இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெப்டி ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவரை வந்து லோக்சபாவோட மெம்பர்ஸ்லேருந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போது இதை இவருக்கான டேட் அப்படிங்கிறத வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா, ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். இது வந்து ஸ்பீக்கரை நம்ம எலெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுடைய எலெக்ஷன் வந்து நடக்கும். அப்புறமேட்டு இவர் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆஃபீஸில் இருப்பார் அப்படின்னா, இப்போ லோக்சபா வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இவர் இருப்பார். லோக்சபா கலையும் போது இவரோட இதுவும் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்த விஷயம். டெப்டி ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்போல்லாம் வந்து டெப்டி ஸ்பீக்கருடைய இடம் காலியாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து லோக்சபாவில் மெம்பராக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து டெப்டி ஸ்பீக்கராகவும் இருக்க மாட்டார். ஏன்னா லோக்சபாவுடைய மெம்பர்ஸ்லேருந்து தான் இவர் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, இவர் ஸ்பீக்கர்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பார். ஸோ இவர் யார்கிட்ட கொடுப்பார்னா, ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு. நம்ம சம்டைம்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி டெப்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு, பிரசிடென்ட் கிட்ட தானே கொடுப்பாரு அப்படி யோசிப்போம், கிடையாது. இவர் வந்து ஸ்பீக்கர்கிட்ட தான் அவரோட ரிசைனிங் லெட்டர் கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, ஓட்டிங் மூலமாக, ரெசல்யூஷன் மூலமாக. ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து என்ன மெஜாரிட்டி அங்கே இருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு எவ்வளோ பேர் ப்ரெசன்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கிறாங்களோ ஸோ அதில் வந்து மெஜாரிட்டி இருக்கணும். இப்போ வந்து ஒரு 30 பேர் வந்து ஓட் பண்ணுறாங்க, அன்றைக்கி ப்ரெசண்ட்டில் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு 16 பேராக இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து 16 இல்லையா, அதனால. அதுக்கப்புறமேட்டு இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து உடனடியாக இன்றைக்கே முடிவெடுத்து இன்றைக்கே பண்ண முடியாது. 14 டேஸ்க்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துடணும். ஸோ 14 டேஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து ரெசல்யூஷன் பாஸ் ஆகிறப்போ அன்றைக்கி எத்தனை பேர் வந்து ப்ரெசன்ட் ஆகி ஓட் ஆகியிருக்கிறாங்களோ அதில் மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசல்யூஷன் வந்து மூவ் ஆகும். அப்போ தான் இந்த டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவெல்லாம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு இவரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் எப்போல்லாம் வந்து ஸ்பீக்கரோடைய ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குதோ, இல்லைனா ஸ்பீக்கரோட வந்து அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல ஆப்சண்ட்டாக இருக்குதோ, அப்போல்லாம் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கரோட வேலையை பார்ப்பார். அதுக்கப்புறமேட்டு இப்போது நம்மளோட பார்லிமெண்ட்டில் சில இடத்துக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஜாயின்ட் சிட்டிங்னா என்னென்னா, லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து உட்காந்து வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த ஜாயின்ட் சிட்டிங் அதோடைய ஹெட்டாக ப்ரிசைடிங் ஆஃபீஸராக யார் இருப்பார் அப்படின்னா, ஸ்பீக்கர் தான் இருப்பார். நாம் கொச்சிக்கணும். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு வரும்போது லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் அதோட ஹெட்டாக இருப்பார். என்றைக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும்போது ஸ்பீக்கர் ஆப்சண்ட்டாக இருக்குதோ, அன்றைக்கி வந்து அவர் வரலையோ, அப்போ அதோடைய ஹெட்டாக யார் இருப்பார் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருப்பார். இது ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம் லோக்சபாவோடைய லீடர் வரலையே, அதாவது லோக்சபாவோட லீடர் யார், இவர் தான் இல்லையா ஸ்பீக்கர். ஸோ லோக்சபாவுக்கு வந்து ஸ்பீக்கர் வரலையே, அப்போ ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் இருப்பார்ல, சேர்மன் தான் வந்து ஹெட்டாக இருப்பார்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. லோக்சபாவில் உள்ள ஸ்பீக்கர் வந்து வரல அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் ஜாயின்ட் சிட்டிங் அப்போ அந்த இதை வந்து ப்ரிசைடிங் ஓவர் பண்ணுவார், ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பார். சேர்மன் வந்து இருக்க மாட்டார். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இவர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஸ்பீக்கருக்கு கீழே, ஸ்பீக்கர் தான் இவருக்கு மேலே அப்படின்னு கிடையாது. இவர் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர்னா, ஹவுஸுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இவர் வந்து ஸ்பீக்கரோ ஸ்பீக்கருக்கு மட்டும் கீழேயோ அப்படி வர மாட்டார். இவர் வந்து மொத்த ஹவுஸ்க்கே ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். அதுக்கப்புறமேட்டு இவரோட பவர் அப்படின்னு வரும்போது, இது என்னென்னா, இப்போ எப்போவும் வந்து பார்லிமெண்ட் கமிட்டி வந்து உருவாக்குறாங்க, ஒரு கமிட்டி உருவாக்கிட்டு அதில் வந்து இவரையும் சேர்க்குறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கமிட்டியோட சேர்மனாக டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆயிடுவார். அப்போ ஏதோ ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி உருவாக்குறாங்க, அந்த கமிட்டியில் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கரையும் சேர்க்குறாங்கன்னா, அந்த கமிட்டியோடைய லீடர் யார், ஹெட் யார், சேர்மன் யார் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் சேர்மன். அதுக்கப்புறமேட்டு இவர் மொத்தமாக பார்க்கும்போது இவரோட ஓட்டிங் அப்படின்லாம் வந்து பண்ண மாட்டார். எப்போ அப்படின்னா, இப்போ இவர் ஸ்பீக்கர் வரல, ஸ்பீக்கர் வராத டைம் இவர் வந்து ஹெட்டாக இருக்கிறாரு, ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்காருன்னா அவர் ஓட்டிங் பண்ண மாட்டார். ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் நடக்குதுன்னா ஓட் பண்ண மாட்டார். எப்போ மட்டும் ஓட் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, ஒரு பில் பற்றி கேட்குறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பற்றி கேட்குறாங்க, அதில் வந்து டையான சுச்சுவேஷன் வந்துருச்சு, சில பேர் வந்து வேணுன்றாங்க, சில பேர் வேண்டான்றாங்க. ஸோ டை சுச்சுவேஷனில் மட்டும்தான் இவர் என்ன பண்ணுவார்னா ஓட் பண்ணுவார். மற்ற டைம்லலாம் இவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும்போதும் சரி, இல்லைனா ஸ்பீக்கர் வராதப்போ இவர் வந்து ஹெட்டாக இருக்கும்போதும் சரி, ஓட் பண்ண மாட்டார். இது வந்து ஸ்பீக்கர் இல்லாத டைமில். எப்போ வந்து ஸ்பீக்கர் இருக்கிறாரோ, அதாவது இவர் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் இல்லையா, ஸோ எப்போ டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருக்கிறாரோ, ஸ்பீக்கர் வந்து இருக்கிறாரோ, அப்போ டெப்யூட்டி ஸ்பீக்கர் யார் அப்படின்னா, மற்ற நார்மல் மெம்பர் எப்படி இருப்பாங்க அந்த ஹவுஸில், அந்த மாதிரி தான். ஸோ நார்மல் ஹவுஸ் மெம்பர் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ண முடியும்னா, அதில் வந்து பேச முடியும். அப்புறம் ஏதாவது ஒரு ப்ரொசீடிங் நடக்குதுன்னா அதில் வந்து கலந்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஓட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு
கொஷின் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் இவரால் ஓட் பண்ண முடியும். எப்போ வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கரால் ஓட் பண்ண முடியாதுன்னா, டெப்யூட்டி ஸ்பீக்கர் எப்போ ஸ்பீக்கருக்கு பதிலாக உட்காந்துருக்கிறாரோ அந்த டைமில் ஓட் பண்ண முடியாது. அந்த டைமில் ஏதாவது ஒரு டை கண்டிஷன் அப்படின்னா மட்டும்தான் அவரால் ஓட் பண்ண முடியும். மற்றபடி ஸ்பீக்கர் இருக்கும் போச்சில் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ஒரு நார்மல் மேன் தான். இப்போ அந்த ஹவுஸில் மற்ற எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி நார்மல் மேன் தான் அந்த டெப்யூட்டி ஸ்பீக்கர். அந்த டைமில் இவர் வந்து ஓட் பண்ணுவார் எல்லா இன்ஸ்டன்ஸ்லேயும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட பவர், அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர் இல்லாத டைம் இவர் வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கும்போது இன்னொரு டைம் பார்த்துலாம், இவர் வந்து யார் எலெக்ட் பண்ணுவா அப்படின்னா, லோக்சபாவில் அந்த மெம்பர்ஸ்க்கு நடுவில் எலெக்டான மெம்பருக்கு நடுவில் இவர் எலெக்ட் பண்ணுவாங்க. இவரோட எலெக்ஷன் டேட் வந்து ஸ்பீக்கருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமே தான் இவருக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும். அந்த டேட்டை ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்புறமேட்டு லோக்சபா எவ்வளோ நாளுக்கு இருக்குதோ ஸோ அவ்வளோ நாள் இவரும் இருப்பார். தென் இவரோட வேகன்சி அப்படிங்கும்போது, லோக்சபா இல்லை அப்படின்னா, இல்லைனா லோக்சபாவில் இவர் மெம்பராக இருக்கிறதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் டெப்யூட்டி ஸ்பீக்கருங்கிறதுலையும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். அப்புறமேட்டு இவர் ரெசிக்னேஷன் பண்ணலாம், யார்கிட்ட லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் ரெசல்யூஷன் மூலமாகவும் இவர் ரிமூவ் பண்ணலாம். ரெசல்யூஷன் மூலமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு 14 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து அட்வான்ஸ்டாக நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். தென் அன்றைக்கி எத்தனை பேர் வந்து லோக்சபாவில் ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணுறாங்களோ அதில் மெஜாரிட்டியான பேர் வந்து இவர் இதுக்கு இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகிறதுக்கு ஓட் பண்ணியிருக்கணும். அப்புறமேட்டு எப்போல்லாம் ஸ்பீக்கர் ஆஃபீஸ் வந்து வேகண்ட்டாக இருக்குதோ, எப்போல்லாம் வந்து அவர் ஆப்சண்ட்டாக இருக்கிறாரோ அப்போ வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கராக இருப்பார். தென் ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும்போது அங்கே வந்து ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா அதோடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸராக யார் இருப்பார் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் இருப்பார். அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து டைரெக்டாக ஹவுஸுக்கு தான் ரெஸ்பான்சிபிளே தவிர டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கருடைய சபார்டினேட் கிடையாது. சபார்டினேட் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கிறவர். அதுக்கப்புறம் இவருடைய பவர் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஏதாவது ஒன்று உருவாக்கி அதில் டெப்யூட்டி ஸ்பீக்கர் மெம்பராக இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சேர்மனாக யார் இருப்பார் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் இருப்பார். அதுக்கப்புறமேட்டு எப்போ வந்து ஸ்பீக்கருக்கு பதிலாக இவர் வந்து ப்ரிசைட் பண்ணுறாரோ அப்போ வந்து இவரால் ஓட் பண்ண முடியாது. ஜஸ்ட் டை கண்டிஷனில் மட்டும்தான் இவரால் ஓட் பண்ண முடியும். மற்றபடி ஸ்பீக்கர் இருக்கிறப்போ இவர் வந்து ஜஸ்ட் ஆர்டினரி மெம்பர் மாதிரி. அப்போ என்ன பண்ணலான்னா, இவர் வந்து ஸ்பேஸ்லாம், அதுக்கப்புறமேட்டு அந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஓட்டிங் பண்ணலாம். ஸோ எதனாலும் பண்ணிக்கலாம். இதான் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் பற்றின ஒரு விஷயம். தென் யூனிசெஃப் பற்றி பார்க்கலாம். யூனிசெஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நார்த் கொரியா வந்து சைனீஸ் அனுப்பின வேக்சின் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ யூனிசெஃப் பற்றி பார்க்கலாம். யூனிசெஃப் அப்படிங்கிறது வந்து யுனைடட் நேஷன் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த யூனிசெஃப், யுனைடட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். அதுதான் நம்ம யூனிசெஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 190 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குழந்தைங்க அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணணும், அவங்களோட ரைட்ஸை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும், அவங்களோட ரைட்ஸ் நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத வந்து திரும்ப அவங்க அடையிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூனிசெஃபோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்க சம்மந்தமான எல்லா விஷயத்துலையும், இப்போ குழந்தைங்க அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களோட சர்வைவலுக்காக அவங்க வந்து ஃபுல் ஒர்க் பண்ணுவாங்க. நிறையா கண்ட்ரீஸில் வந்து சாப்பாடே அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுடைய இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சைல்டு மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நடுவில் இருக்கிற பாவர்ட்டி, அதுக்கப்புறமேட்டு இப்போ அவங்க நிறைய நாள் வாழ்கிறதுக்கு வந்து எதுலாம் ரொம்ப தடையாக இருக்குதுன்னு பார்த்து ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு நிறையா அவங்களோட லைஃப் அப்படிங்கிறத கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. தென் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் விமென் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் என்ன, இப்போ வந்து பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய ஃபுல் திறமையை காமிக்கிறதுக்கு ஃபுல்லாக இவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே இவங்க பண்ணுவாங்க. அப்புறமேட்டு யூனிசெஃப் அப்படிங்கிறவங்க சில ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூபிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன ரிப்போர்ட் வந்து யூனிசெஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க, இது வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ரிப்போர்ட் ஆன் ரெகுலர் ரிசோர்ஸஸ், தென் தி ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்டு சில்ட்ரன் ரிப்போர்ட். ஏன்னா குழந்தைங்க பற்றி தானே இவங்க எடுக்கிறாங்க. ஸோ தி ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட் சில்ட்ரன் ரிப்போர்ட் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர்டிங் அ லாஸ்ட் கோவிட் ஜென்ரேஷன் ரிப்போர்ட், இதுவும் வந்து யூனிசெஃப் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் மல்டிபிள் இண்டிகேட்டர் கிளஸ்டர் சர்வே, இதுவும் யூனிசெஃப் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் அண்ட் ஃப்ளோரிஷிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது WHO, யூனிசெஃப், அதுக்கப்புறம் தி லான்செட், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து FAO, IFAD, யூனிசெஃப், WFP, தென் WHO, இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.